பார்த்து சமைக்கிற திசை தான் ஒவ்வொரு ராசிக்கும் மாறும். ஏன் ராசிக்கு கூட சமையலறை இருக்கான்ற கேள்வி நீங்க எழுப்பலாம். ஆமாங்க, சமையலறைக்கு கூட ராசி இருக்கு. ஒவ்வொருத்தர் சமைக்கும் பொழுதும் சில பேருக்கு ருசியா அமையும், சில பேருக்கு ருசியா அமையாது. இப்போ சாம்பார் எல்லாருமே தான் வைக்கிறாங்க, ஆனா சில பேருக்கு தான் சாம்பார் மணக்கும் வைக்கும் பொழுதே, மீன் குழம்பு கோழி குழம்பும் அப்படிதான். ஆனா நிறைய பேர் என்ன சொல்வாங்க, அது அவங்களுடைய கைராசி கைமணம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சமையலோட பதார்த்தங்கள் தெரிஞ்சிருக்கும்னு சொல்வாங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நீங்கள் புதுசாக சமைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே சமைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்கள் ராசிக்கு ஏற்ற திசையை பார்த்து நீங்கள் சமைச்சிங்கன்னா நீங்கள் செய்கிற எல்லா சமையலுமே ருசியாக இருக்கும். உங்களுடைய கணவரும் உங்கள் குடும்பத்தாரும் மனமாற சாப்பிட்டு வாழ்த்துவாங்க, சமையல் நல்லா இருக்குன்னு வாய்விட்டு சொல்லுவாங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, நீங்கள் தென்கிழக்கு திசையை பார்த்து சமைக்கணும். உங்களுடைய வலது பக்கம் காய்கறிகளையும் இடது பக்கம் தண்ணீர் பாத்திரங்களையும் வச்சு சமைச்சலாம் சமைக்கலாம். உங்களுடைய சமையல் நல்லா ருசியாக அமையும். உங்களுடைய சமையலை சாப்பிட்றவங்க எல்லாருமே ஆஹா ஓஹோ பேஸ் பேஷ் நல்லா இருக்குன்னு பாராட்டுற அளவுக்கு சமையல் ருசியாக வரும். நன்றி.